உங்கை பிடிச்சு நடக்க உன் தோள் மீது சாய் தினமும் மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே வாழிபம் உமக்காகவே ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன். அங்க போய் ஜாலியா அப்படியே காத்து வாங்கிட்டே பேசலாம். இங்க சுத்தியில கருவேலங்காடா தான் இருக்கு. என்னமோ கடற்கரை கூட்டிட்டு போற மாதிரி காத்து வாங்கலாங்கறா. அடுத்து என்ன செய்ய? எப்பவும் போல பைபிள் வாசிப்போம், பிரேயர் பண்ணுவோம், அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இவளுக்கு எத்தனை எபிசோட் எடுத்தாலும் இந்த பிரேயர் பண்றதை விட மாட்டாளுக போல. இப்படி தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் லேட்டாவே வந்திருப்பேன். அதை விட எப்சி, அந்த விளங்காத ப்ராஜெக்ட் வேணாம் தான், நாங்க வேற ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். இந்த நல்ல நேரத்துல அதெல்லாம் பேசாத. என்னை நக்கல் பண்றீங்க, இருங்க உங்களுக்கு வைக்கிறேன் ஆப். சோஃபி, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? இன்னைக்கு நம்ம ஒரு கேமராமேனை பார்க்க போறோம், நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா. ஓஹோ, கேமராமேனா? நம்ம ப்ராஜெக்ட்டுக்கா? நீங்க விவசாய ப்ராஜெக்ட் தானே சொன்னீங்க, அதுக்கு எது கேமராமேன்? உன் வாயை வச்சுட்டு சும்மா மட்டும் வா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க. இந்த ஆட்டுக்காரிக்கு பதில வந்தா இவ்வளவு ஆட்டம் போடுறா, இருக்கட்டும் காலை உடைச்சிடறான். ஓகே சோஃபி, நம்ம போலாம். அந்த பாருங்களேன், அவங்கதான் கேமராமேன். நம்ம தேடி போகணும்னு நினைச்சா அவங்களே வந்துட்டாங்க. கேமராமேனா கையில குச்சி வச்சுட்டு ஆடு மேய்க்கிற மாதிரி இருக்கான். நல்ல ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன எல்லாம் எங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆத்தாடி, இது வேறையா? என்ன பல்லு போன கிழமை மாதிரி தட்டு தடுமாடி பேசிட்டு இருக்கான். என்னன்னே இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை பார்க்கதானே வாரோம், காலையில கால் பண்ணல, மறந்துட்டீங்களா? ஆமல்ல, மறந்துட்டேன். சரி வாங்க, என் ஸ்டூடியோ போய் பேசிக்கிறோம். என்ன ஸ்டுடியோ கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ஆமா மாதிரி நடந்து கூட்டி போய்கிட்டே இருக்கான். இதான்ப்பா நம்ம ஸ்டுடியோ. சாவிய மறந்து வச்சுட்டோம்ப்பா. அங்க காலையில கால் பண்ணதே மறந்துட்டான், இங்க சாவியதே மறந்துட்டான். இவங்க எல்லாம் சேர்ந்து ப்ராஜெக்ட பண்ணி விளங்கிரும். என்னன்னே இப்படி பண்ணிட்டீங்க, என்ன பண்றது? ஸ்டுடியோ கிளை சேர் கிடக்குப்பா, நம்ம அதை எடுத்து போட்டு தான் பேசுவோம் சாவி வர வரைக்கும். நீங்க உங்க ப்ராஜெக்டை எனக்கு விளக்கி சொல்லுங்க. ஆமா, இவர் பெரிய அப்துல் கலாம், விளக்கி சொன்னோடனே அப்படியே இது பண்ணிடுவோம். சரிப்பா, இப்போ சொல்லுங்க உங்க ப்ராஜெக்டை பத்தி. அண்ணே, நீங்க நிக்கிறீங்க, நாங்க உட்கார்ந்துட்டு எப்படிண்ணே பேசுறது? இல்லப்பா, இருக்கட்டும்ப்பா, நான் நின்றுக்கிறேன். நம்ம இப்போ நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இவர் பெரிய முகேஷ் அம்பானி, பட்டு மெத்தையிலே இருந்தவர், நிற்க மாட்டாங்க. சரிண்ணே, நாங்கள் சொல்கிறோம், ஆனால் நாங்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவோம். உங்களுக்கு எதாவது அப்ஜெக்ஷன் இல்லைல்ல? அப்படியா, ப்ரேயர் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அவ்வளோ நல்ல பிள்ளைங்களா நீங்கள். ரஞ்சிதா, இன்னைக்கு நம்ம என்ன வாசிக்கலாம் பைபிளில்? நம்ம ஜெபசன்னை வேற இருக்காங்க.
சோஃபி சங்கீதம் 37:5 வாசிக்கலாமா? இந்த ஆளுக்குலாம் சங்கீதம் 1:1 வாசிச்சாதான் கரெக்டா இருக்கும். 37:5 ரஞ்சிதா சூப்பர். ஸ்வேதா அந்த வசனத்தை எடுத்து வாசியே. சரி சோஃபி. உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அண்ணே நீங்க எதுவும் ஜோம் பண்றீங்களானே? இல்ல நீங்களே பண்ணிருங்க. ஜென்சி நீ ஜோம் பண்றியா? அப்பனாதான் உன் புத்தி கொஞ்சம் சரியாகும். சரி சோஃபி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்போமாவது ப்ராஜெக்டை பற்றி சொல்லுவீங்களா இல்லை இன்னும் எதாவது பண்ணுவீங்களா? வேறு என்ன பண்ணுறது, உனக்கு சூனியம் தான் வைக்கணும். இப்போ ப்ராஜெக்டை சொன்னோடனே பாரு, நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கத்தானே போகிறேன். நே நாங்கள் ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோன்னு, அதை விவசாயத்தோட சேர்த்து பண்ணியிருக்கோம். அதை இப்போ டிஜிட்டலாக சப்மிட் பண்ணணும், அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். எனக்கு டிஜிட்டலுங்கிறது ஓகே, இந்த ஏஐனா என்னது? இன்னைக்கு உருப்பிட்ட மாதிரி தான், ஏஐனாலே எனக்கு என்னன்னு தெரியல. இவர் ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம சப்மிட் பண்ண மாதிரி தான். ஆமாம் சோஃபி, இவருக்கு ஏஐனாலே என்னன்னு தெரியல, இவரை வச்சு ப்ராஜெக்டை எப்படி நம்ம டிஜிட்டலாக மாற்றுறது? சோஃபி, ப்ராஜெக்டை டிஜிட்டலாக பண்ணுறதுக்கு ஏஐ பற்றி எதுக்கு தெரியணும்? அவரோட ஃபீல்டு பற்றின நாலேஜ் அவருக்கு இருந்தால் போதும். அந்த ஆளை பார்த்தா அப்படியே ஆடு மேய்க்கிற ஆள் மாதிரி தான் இருக்குது. அதான் அந்த ஆட்டுக்காரி அப்படியே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபீல்டில் ஏ டு செட் எல்லாமே தெரியும், உங்களுக்கு இப்போ என்ன செய்யணும்? ஆமாம், உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆடு மேய்க்கிற ஃபீல்டு தானே? அது ஓகேண்ணே. இப்போ எங்கள் ப்ராஜெக்டை டிஜிட்டலாக பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதானே எனக்கு இப்போ தெரியணும். டிஜிட்டலாக பண்ணணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக செலவாகும். நான் வேணா ஒரு 4-5 நாள் கழித்து எவ்வளோ செலவாகும்னு சொல்லட்டுமா? சோஃபி, நம்ம விவசாய ப்ராஜெக்ட் மட்டும்தான் சொன்னோம், அதுவும் தெளிவாக சொல்லலை. இவர் என்னடானா அதுக்குள்ளே காஸ்ட்லியாலாம் ஆகும் சொல்கிறாரு. ஆளை பார்த்தா ஃப்ராடு பண்ணுற மாதிரி இருக்குது. என்னப்பா, உனக்காக தானே அண்ணன் இந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கிட்டேன், உன் ஃப்ரெண்ட் என்னமோ நான் ஃப்ராடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, அவள் ஒரு இதில் அப்படி சொல்லிட்டா நீங்கள் எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறீங்களா? அதுக்கு தானே அந்த ஆள் 2-3 நாள் ஆகுங்கிறப்பல, நம்ம என்னமோ செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு ஐடியா கேட்ட மாதிரி. இந்த ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு யாருக்கிட்ட எப்படி பேசுனேன்னு தெரில, உன்னால தான் இந்த ப்ராஜெக்டே கெட்டு போகுது. நீ இன்ன வரைக்கும் இங்கே தானே இருந்த, வேற எங்கேயாச்சும் போயிட்டியா? ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்குற, அவள் அப்போ இருந்து அப்படி தான் நக்கலாக பேசிகிட்டு இருக்கா. இவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்கப்பா. அண்ணன் உனக்காக தான் வந்தேன், இது எனக்கு செட்டாகிற மாதிரி தெரிலப்பா. உனக்கு என்னப்பா செட் ஆகாது, உனக்கு ஸ்டுடியோவே இல்லை. இவ்வளோ நேரம் வெட்டியா எங்களை வெளியில் உட்கார வச்சு நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டேன். இல்லைண்ணே, எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை டிஜிட்டலாக பண்ணணும். இல்லைப்பா, இதெல்லாம் செட் ஆகிற மாதிரி தெரியலப்பா, அண்ணன் போயிட்டு வரேன். விடு சோஃபி, அந்த ஆள் போனால் போகட்டும், நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி வேற நல்ல ஆள் உனக்கு ரெடி பண்ணி தரேன். எப்படி, நீயாவது உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஒரு நல்ல ஆளாக ரெடி பண்ணு. ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் காசு இல்லாமல் தொங்கிட்டு இருக்கு. நீ பேசுனாவே ஒன்றுமே உருப்படாது. அதான் உங்கள் அப்பா பணம் தர சொல்லியிருக்காருல்ல, ஏசப்பா நல்லது செய்வாரு. நீ ஃபஸ்ட்டு உன் வாய மூடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் கண்மணி பிள்ளைகளை நாங்கள் வாழ்க என்று வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு. ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, காத்திருக்குதல்கள், விருப்பங்கள் எல்லாமே நிறையா இருக்கும். என்ன இப்படிப்பட்ட வயது அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல காரியங்களை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த காத்திருக்குதல் வந்து சரியாக இருக்கணும். எங்கேயோ நம்மளாவே காத்திருக்கக்கூடாது. இப்போ ட்ரெயின் வரும் அப்படின்னு தெரிஞ்சு காத்திருந்தோன்னா அதில் பிரயோஜனம் இருக்குது. நம்ம பாட்டுக்கு விரும்பின மாதிரி ஸ்டேஷனில் போய் உட்காந்துக்கிட்டு காத்திருந்தோன்னா அது ஏதாவது ஏமாந்து போயிருவோம்ல. அதனால் அதற்குரிய வழிகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான் இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிறோம்.
நம்ம எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காமலோ தற்செயலாகவோ அல்லது சிநேகிதிகள் சிநேகிதர்கள் வழியாகவோ இதில் பங்கு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய நல்ல ஒரு நோக்கம், ஒரு திட்டம், மாற்றம், அதற்காக தான் நாம் இதில் பங்கு கொள்ளுகிறோம். அது என்னன்னு வேத வசனம் முதல்ல நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேலே அவர் என்ன வார்த்தை வச்சுருக்கிறாரா? நல் வார்த்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், நல்ல வார்த்தை கிடைக்கிறதே இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கேயுமே பரவாயில்ல அப்படி தான் சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். எனவே ஆனால் ஆண்டவர் உள்ளத்திலிருந்து உங்கள் மேல் என்னால் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு தொடர்ந்து வாசித்தோன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. தீமை ஒருபோதும் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்கிற காரியம் நன்மையாக சமாதானமாக இருக்கும். சமாதானத்தை ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனதில் ஒரு அமைதி இல்லை. பல காரியங்களையும் சிந்திச்சுக்கிட்டே குழம்பிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு அதனால் டென்ஷன் ஆகிக்கிட்டு அதெல்லாம் நம்மளுடைய ஹெல்த்தையே முதலாவது பாதிச்சிரும். ரெண்டு வாழ்க்கையை பாதிச்சிரும். நம்மளுடைய உறவுகளை அது ரொம்பவும் பாதிச்சிரும். ஆனால் ஆண்டவர், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில். நம்ம நம்மளை குறித்து ஒரு நினைவு நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு நல்ல நினைவு நினைக்கிறார். சரியா? ஒரு கல்லுமல்லான கரடு முரடான இடம் இருக்குது. ஒரு குழந்தை தவழ்கிற குழந்தை, அது கீழே இறங்கணும்னு சொல்லுதுன்னா தாய் கீழே விடுவாங்களா? விடமாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த கரடு முரடான இடத்துல அதுக்கு நடக்க தெரியாது. அது தவழ்ந்துச்சுன்னா அதோடைய முட்டியெல்லாம் காயமாயிரும். அதனால் அதை என்ன செய்ய மாட்டாங்க, அலோ பண்ண மாட்டாங்க, அதை பத்திரமாக வைத்து கொள்ளுவார்கள். அதுபோல் ஆண்டவர் நம்முடைய நமது வாழ்க்கையை அவருடைய கையில் ஒப்படைக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கு என்ன சரி, எது நன்மை, எது தேவை, எது கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் மட்டும்தான் தெரியும். அதுதான் பிடிக்கும், அதுதான் வேணுங்கிற நினைவுகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து நம்ம என்ன செய்வார்? தூக்கிட்டு, இப்படி ஒரு தாய் இப்படி கரடு முரடான இடம் வந்தால் குழந்தைய தூக்கிக்குவாங்கல்ல, அது மாதிரி ஆண்டவர் நம்மை சுமந்து பாதுகாக்கிற தேவன். ஆர்டிஸ்ட், நல்ல பெஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து வரைய ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதை பார்க்கறதுக்கு எல்லாம் நிறைய கூட்டம் உட்காந்துருக்குறாங்க. ஒரு கேன்வாஸ், ஒரு துணியை போட்டு அதை கிராஸாக போடுறார். போட்டு அவர் ஏதோ ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி இப்படி பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அழகான ஒரு புல்வெளி வந்துடுது. ஏன்னா அவர் சிறந்த ஓவியர், அவருக்கு எதையும் ஒரு நல்லா திறமையாக செய்ய அறிந்தவர். அப்போ கூடியிருக்கிற கூட்டம்லாம் ரொம்ப கை தட்டுறாங்க, என்னடா என்னவோ சும்மா ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி இப்படி பண்ணாரு, அழகான புல்வெளி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னவோ பண்ணுறாரு, அழகாக இந்த பக்கமும் மரங்கள், இந்த பக்கமும் நல்ல மரங்கள், அழகாக ஓங்கி வளர்ந்த மரங்கள், நல்லா பச்சை பசேரன் இருக்குது, அதில் நல்லா காய்கள் இருக்கிற மாதிரி, பூக்கள் இருக்கிற மாதிரி, அப்படி வந்து ரொம்ப அழகாக கொஞ்ச நேரத்தில் வந்துடுது. அப்போ எல்லாரும் நல்லா கை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்தில் ஒரு நல்ல நீரோடை போகிற மாதிரி, என்னவோ சும்மா இப்படி இப்படி தான் பண்ணுறாரு அவர். அவர் பண்ணுறதை பார்த்தா ஏதோ சும்மா இப்படி என்னவோ பூசுகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அது செய்து முடித்த பிறகு அதை நம்ம பார்க்கும்போது ஒரு அழகான நல்ல ஒரு புல்வெளி, அதுக்கப்புறம் அதில் ஒரு நல்ல மரங்கள் ஓங்கி நல்லா செழிப்பாக இருக்கிற மரங்கள், ஒரு நீரோடை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் இந்த கையை வச்சு ஏதோ படுறாரு. அப்படி பண்ணால் ஒரு பெரிய மலைச்சாரல் அப்படி இருக்குது. எப்படி இருக்கும்ல அது இயற்கை அழகு! எல்லாரும் ரொம்ப கைத்தட்டி அவருடைய திறமையை பாராட்டுறாங்க. அப்போ எல்லாரும், என்னது இது, இவர் என்னவோ சும்மா கையாமையான்னு கிருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவங்க ரசித்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல வந்து ஹரிசான்டலாக தானே அவர் போட்டிருக்கிறாரு,
அவருக்கு அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு இதை நேராக இப்படி திருப்பி வை அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி திருப்பி வச்ச உடனே பார்த்தா அது இதை விட ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயும் அவர் வந்து நிறைய ஆடு மாடுகள் அந்த புல்லில் மேய்ந்து கொண்டிருக்க மாதிரி அப்படி வரைஞ்சிருந்தார். இப்போ இப்படி திருப்பினோன்ன பார்த்தா ஒரு நல்ல ஒரு ரோடு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த மலைகள் போட்டிருக்கிறதுலேருந்து ஏதோ நீர்வீழ்ச்சி மாதிரி விழுற மாதிரி தெரியுது. அப்புறம் அந்த மரங்கள்லாம் அந்த சாலையின் ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆடு மாடுகள்லாம் அது வழியாக மேயறதுக்காக போகிற மாதிரி இருக்குது. வேற அதே காட்சியே வேற மாதிரி மாறிடுச்சு. ஐயோ, எல்லாரும் வந்து சூப்பர், இது மாதிரி யாரால மாற்ற முடியும், இவர் அதுக்கப்புறம் பேனாவே எடுக்கவே இல்லை, பெயிண்டே எடுக்கவே இல்லை, ஆனால் காட்சியே மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த நம்முடைய வாழ்க்கையும் அது போல தான், ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. நமக்குன்னு குறிக்கப்பட்டதை அவர் என்ன செய்வார், ரொம்ப அழகாக அவர் ஏதோ செய்கிறது போல தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தாறுமாறாக மாறிட்ட மாதிரி இருக்குது. அவர் இப்படி பூசும்போது எப்படி நினச்சாங்க, என்ன அவர் பாட்டுக்கு என்னத்தையோ பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்னு பார்த்தா அழகான புல்வெளி வந்துச்சுல. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஏதோ செய்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான, நின்று பார்க்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய, அது அநேகருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியமாக அது இருக்கும். இப்போ இதை வேதத்தோட ஒத்து பார்த்தோன்னா இப்படி மனுஷருடைய வாழ்க்கையில் செய்ய முடியுமா? டிராயிங்கில் செய்யலாம் ரைட்டு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரூத் அப்படின்னு சகோதரி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவங்க வந்து மோவாப் தேசத்திலிருந்து மோவாபிய பெண் தான் அவங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோன்னா நகோமி அவங்களுடைய கணவன், அவர்கள் ரெண்டு பேரும் பஞ்சம் தேசத்தில், அதனால் அவங்க மோவாபிய தேசத்துக்கு போகிறாங்க. அவங்க பெத்லகேமியர். அவங்களுடைய மகனை தான் இந்த ரூத்தும் இன்னொரு மகனை ஒரு பாள் அப்படிங்கிற ஒரு மோவாபிய பெண் ரெண்டு பேர் தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து சம்மந்தமே இல்லை, இது நடக்கவே செய்யாது. ஆனால் இவங்க இடம் மாறி போகிறாங்க, பஞ்சம், காரணம் வந்து பஞ்சம். அப்போ திருமணம் ஆகுது. ஆனால் என்ன நடக்குது, நகோமி அம்மாவுடைய கணவனும் இறந்து போயிடுறாரு, ரூத் கட்டினா அந்த மாப்பிள்ளையும் இறந்து போயிடுறாரு, ஒரு பால் கல்யாணம் பண்ண அந்த கணவனும் இறந்து போயிடுறாரு. அப்போ என்ன ஒரு என்னமோ செய்கிற மாதிரி செஞ்சு அது வந்து ரசிக்கிற மாதிரி இல்லையே, இது வந்து ரொம்ப ஒரு கண்ணீர் வடிக்கிற மாதிரியில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனாலும் தொடர்ந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம திரும்பவும் பெத்லகேமுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க ஒரு முடிவெடுத்து திரும்பி வர்றாங்க. வரும்போது ரெண்டு மருமகளையுமே கூட்டிகிட்டே தான் வர்றாங்க, ரூத்து ஒரு பால் அப்படிங்கிற ரெண்டு பேரும் மாமியார், ரெண்டு மருமகள் மட்டும் வர்றாங்க. என்ன கொண்டு வந்திருக்க முடியும், ஒன்றுமே கொண்டு வந்திருக்க முடியாது. ஆனாலும் திரும்பி போயிருங்க, நீங்கள் திரும்பி போயிருங்க, என்னை வச்சு உங்களுக்கு இனிமேல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காது அப்படின்னு சொல்லியே தான் கூப்பிட்டே வர்றாங்க. வரும்போது ஒரு மருமகள் என்ன பண்ணிடுறாங்க, ஆமாம் உண்மைதான், தாய் வீடு எப்பயுமே ஒரு சுகமான இடம்தான், அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரை முத்தமிட்டுட்டு போயிடுறாங்க. பாருங்கள், திரும்பி போகிற வந்து ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம் ஒருத்தர் இடத்துல அப்படின்னு சொன்னால் அது திரும்பி போகிற அப்படிங்கிற காரியம் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டும். ஏன்னா அவர் ஒரு தடவை வரைஞ்சவர் திரும்ப ப்ரெஷ் எடுத்து வரையவே இல்லைல்ல, அதையே சரிப்பா அதை அழகாக ஒரு இன்னொரு பிக்சராக மாற்றினார்ல, அதை விட மேலான ஒரு ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரு. ஆனால் ரூத் என்ன தெரியுமா சொன்னாங்க, திரும்பி போகிறத பற்றி நீங்கள் இனிமேல் என்கிட்ட பேசவே கூடாது, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்கள் தங்குகிற இடத்துல நானும் தங்குவேன், நீங்கள் மரணம் அடையுங்கிற இடத்துல நானும் மரணம் அடைவேன், மரணமே இல்லாமல் உங்களையும் என்னை எதுவுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, ஒரு நம்முடைய தீர்மானங்கள், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அன்ற சொன்னார்ல, நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு. அப்போ அவங்க ஒரு நல்ல முடிவு வச்சுருந்தாங்க, இந்த அம்மாவை விட்டு போவே கூடாது, இந்த அம்மா நமக்கு சொல்லி கொடுத்த வழி சரியான வழி, அதனால் இவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தீர்மானம் எடுத்தவுடனே இவங்க திரும்பி போன்னு சொல்லி சொல்லவே இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் வர்றாங்க. வரும்போது மனிதர்கள் அவங்கள எதிர்கொண்ட காரியம் வந்து ஒரு சாதாரணமாக எல்லாரும் பேசுகிற குறைவாக சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பஞ்சத்தினால தானே போனாங்க அவங்க மோவாபுக்கு போய், அந்த பஞ்சம் காரணமாக தானே மோவாபு, இந்த ரூத் வந்து மோவாபிய பெண் பெத்லகேமுக்கு வந்தாங்க. இப்போ வந்து அவங்க திரும்பி வரும்போது
அந்த 1வது அதிகாரம் கடைசி வசனம், அதே அதிகாரத்துல வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். பஞ்சம் போகும்போது அவங்க சம்பந்தம் பண்ணும்போது பஞ்சம், இப்ப எப்படி வார்கோதுமை அறுப்பின் காலம் பாருங்க, இப்படி இருந்த படம் இப்ப இப்படி திருப்பின மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கே இவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது, வேலை தெரியாது, நிலம் கிடையாது, வீடு பொருட்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் பசிக்கும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி வயலெல்லாம் அறுக்கும்போது ஓரத்தில் இருக்கிற அந்த கதிர்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அறுக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம அந்த கதிர்களை அறுக்கும்போது சிந்த விடணும், கொஞ்சத்தை வேணும்னே. ஏன்னு கேட்டால், இவங்க அறுத்து எல்லாம் எடுத்துட்டு போய் முடித்த பிறகு ஏழைகள், வேலை செய்ய முடியாதவர்கள், வயோதிபர்கள், வியாதியஸ்தர்கள், என்ன ஒரு பசியாக இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த அறுத்த வயலில் தான் மீதியாக கிடக்குது, ஓரத்தில் கிடக்குதுல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி பொறுக்கி கொள்ளும்படி தான் ரூத் வந்தாங்க. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, தற்செயலாய் அவளுக்கு கிடைத்த அந்த நேரிட்ட வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. 2வது அதிகாரம் 3வது வசனம். அவங்களுக்கு போவாஸ்னா யாருன்னு தெரியாது, எலிமலேக்குக்கு சொந்தம்னு தெரியாது, அவங்க இப்போ ரொம்ப வசதியானவங்கன்னு தெரியாது, இது அவங்களுடைய நிலம்ன்றது தெரியாது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து யார் கையில் இருக்குது, ஆண்டவருடைய கையில் இருக்கிறதுனால அவர் வரைந்து கொண்டே வருகிறார். அப்போ அந்த அழகான நல்ல செழிப்பான நிலத்துக்கு வந்துட்டாங்க, நல்ல ஒரு கண் முதலாளி இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க, உறவின் இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. பொறுக்கிறதுக்காக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய அவர் விசாரிக்கிறாரு, நீங்கள் யாருன்னா கோமியுடைய மருமகள் அப்படியா? அப்போ அவங்களுக்கு அவங்க பெண் அவங்க ஒரு இளம் விதவை பெண், தனிமையானவங்க. இப்போ பெண் ஊழியக்காரிகளோடையே வேலை செய்யட்டும் பாருங்க, ரொம்ப பாதுகாப்பு தேவை. நம்மளுடைய பாதுகாப்பை நாம் என்ன செய்யணும், புரிந்து செயல்பட வேண்டும். பெண்கள் பெண்களோடு உறவு வைத்து கொள்ளலாம், என்ன அதுலேயும் ஒரு அளவு இருக்குது. நிறைய இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா காரியங்கள் எல்லாவற்றிலையும் அதுலேயும் எப்படி இருக்கிறாங்க. அப்போ பகல் வேளையில் அந்த கதிர் பொறுக்கிற நேரத்தில் அந்த பெண்களோடு அவர்கள் இருந்து பொறுக்கி கொள்கிறாங்க, அவங்களோடைய சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்களோடைய தண்ணீர் கொடுத்து கொள்ளுகிறாங்க, எல்லா காரியமும் நடக்குது. பஞ்சத்தில் போனவங்க அறுவடை காலத்தில் வர்றாங்க, ஒன்றுமே இல்லாமல் போனவங்க அந்த உறவினராகிய போவாசுடைய நிலத்துக்கு நேராக தற்செயலாக வழிநடத்தப்படுகிறார்கள். அப்போ அந்த போவாசு இவங்கள பார்த்து பேசும்போது அவங்களுடைய நற்குணங்களை நல்லா அவர் என்ன செய்கிறாரு, புகழ்ந்து சொல்கிறார். என்கரேஜ் பண்ணுகிற நல்ல வார்த்தைகள் மனிதர்களுக்கு தேவை. டிப்ரெஸ் பண்ணுகிற, நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி செய்யலை, நீ செஞ்ச தப்புனால தான் இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் இருக்கலாம். ஆனால் பேசும் பொழுது எப்படி பேசணும், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வழி இருக்கிறது. நாம் தவறினாலும் திரும்பவும் நம்ம என்ன செய்யலாம், எழும்பி முன்னேறி நடக்க முடியும். அப்போ அவர் சொல்கிறாரு, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. என்ன உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. பாருங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை நிச்சயம் அறுத்தே தீரணும். தவறுகள் செய்தால் அதற்குரிய தண்டனைகளை அனுபவிக்க தான் வேணும். ஆனால் மன்னிப்பும் நமக்கு ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த மன்னிப்பை நாம் கேட்க வேண்டும். எல்லாரும் செய்யாததையா நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணி நம்மளை நீதியாக நம்ம செஞ்சது சரின்ற மாதிரி பேசவே கூடாது. கண்மணி பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா, எந்த இடத்துல நம்மை தாழ்த்தணுமோ அந்த இடத்துல நம்மை தாழ்த்தி கொள்ளணும். அப்போ அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. பாருங்கள், ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வந்துடணும். ஒரு மனுஷனை நம்பியோ, ஒரு வேலையை நம்பியோ, பொருளாதாரத்தை நம்பியோ, எதை நம்பி போனாலுமே ஏமாற்றம் தான். ஆனால் ஆண்டவரை நம்பி வந்து யாருமே வெட்கப்பட்டு போனதே இல்லை. அதனால் என்ன நடந்துச்சு பாருங்கள், அந்த பொறுக்கப்போன நிலத்திற்கு அந்த முதலாளியுடைய மனைவியாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, மாறிட்டாங்க.
இந்த சில கஷ்டங்கள் எல்லாம் அது நிமித்தம் அவங்க அனுபவிக்க வேண்டியதுதான் இருந்தது. ஆனாலும் அந்த மாமியார் மேலேயும் அன்போடு இருந்தாங்க. ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் தான் மனிதர் மேலே இருக்க முடியும். முதலாவது ஆண்டவரை நேசிக்கணும், அடுத்து மனிதர்களை நேசிக்க வேண்டாம். அன்பு இருக்கணும், அன்பு இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ எந்த நிலத்தில் பொறுக்கி சாப்பிட வந்தாங்களோ அதற்கு ஒரு முதலாளியாக கர்த்தர் அவர்களை மாற்றினார். அதே மாதிரி அவங்க மோவாபில் இருக்கும்போது எல்லா ஆண் வாரிசுகளையும் இழந்து போயிட்டாங்கல்ல, ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும், போவாசுக்கும் ரூத்துக்கும் திருமணம், நல்ல பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு நல்ல திருமணம் நடந்து அவங்க ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. இப்போ இந்த நகோமி எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன், அனாதை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் அவங்கள குறைத்து சொன்ன அந்த ஊரார்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த பேரன் உனக்கு உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவன். அவனை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஆறுதலாக இருக்கும். உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவன். பாருங்க, ஐயோ வயசாயிட்டா என்னை யார் காப்பாற்றுவாங்க, யாருமே இல்லையே எனக்கு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய அடைக்கலத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நிறைய ஆட்களை வைத்திருப்பார், நம்ம நிச்சயமாக கைவிடப்படவே மாட்டோம். உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கலாம், உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே. மருமகள் வந்து ஏழு மகனுக்கு சமானம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு குணசாலியான ரூத். கண்மணி பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயங்களை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். தவறுகள், பிரச்சனைகள், சில தாறுமாறுகள், கிறுக்கல்கள்லாம் வர்றது மாதிரி இருக்கும். ஆனால் நாம் சரியானவருடைய கரத்தில் இருந்தோன்னா, பாருங்க, ஒரு ஓவியர், சிறந்த ஓவியர், அவருடைய கை செஞ்ச அந்த ஒரு கோணல் மணல் வேலை கூட ஜனங்கள் ரசிக்கிற மாதிரி மாறினது போல இந்த இவர்களுடைய வாழ்க்கை என்னென்னவோ நடந்துருச்சு. தேசம் விட்டு தேசம் வர மாதிரி ஆயிடுச்சு, பொறுக்கி தின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கடைசியில் அதனுடைய முடிவு பார்க்கும்போது அவர்கள் அந்த லேண்டுக்கெல்லாம் ஓனர்ஷிப் முதலாளி இருந்தாங்க. அவங்க ஒரு அருமையாய் பெற்றெடுத்த ஆண் குழந்தை, ஒரு பெரிய பரிசுத்த சந்ததி. தாவீது ஈசாய், தாவீதி தகப்பன் ஈசாய் அதில் தான் பிறந்தார், தாவீது அதில் தான் பிறந்தார். அந்த தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுலேயே இவர்கள் இடம்பெற்று விட்டார்கள். இவ்வளோ நல்லா இருக்குல்ல முடிவு. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் என்ன காரியம் எதிர்பார்த்துருக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவர் உங்களை குறித்து நல் வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார், நான் செய்ய போகிற காரியம் தீமைக்கு இல்லை, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. என்னை ஒட்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உடைய செட்டைகளின் கீழே நிழலாக நாங்கள் அடைக்கலமாக வந்துடுறோம் சொல்லுவோமா? இப்போ என்னோட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழகான, பிறர் பார்த்து ரசிக்கக்கூடிய, ஆச்சரியப்படத்தக்க ஒரு வாழ்க்கையை, ஒரு பரிசுத்த சந்ததியை நிச்சயமாக தந்தருள்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சாயங்கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல் வார்த்தை சொல்லுகிற தேவன், அவைகளை நிறைவேற்றுகிற தேவன். நாங்கள் எதிர்பார்த்து நல்ல காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதை செய்ய ஒருவர் வேணும், மனுஷராக செய்ய முடியாது. செய்தால் அது நிச்சயமாக வேற மாதிரி மாறிடும். ஆனால் ஆண்டவர் செய்யும்போது தீமையானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக, ஒரு பரிசுத்த சந்ததிக்கு தாயாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக. ஆண்டவரே, பழைய காரியங்களெல்லாம் மறந்து ஒரு புதுமையான வாழ்க்கை வாழ பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறோம். உடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, மரணமே அன்றி வேறொன்று பிரிக்காதபடிக்கு நீர் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே மூடிக்கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக, உயர்த்துவீராக என்று வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.